ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாத்ரூம்லாம் இனிமேல் இடுப்பு வலிக்க வலிக்க க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரே நிமிஷத்தில் பாத்ரூம் பளிச்சுன்னு மாறுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 1, சோறு வடிக்கிறதுல ரெண்டு விதம் இருக்குங்க. ஒன்னு பாத்திரத்துல வடிச்சு எடுப்பாங்க, இன்னொன்னு குக்கர்ல வந்து நம்ம விசில் விட்டு எடுப்போங்க. இப்போ நீங்க வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா சோறு வடிச்சாதாங்க ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா உதிரி உதிரியா நமக்கு கிடைக்கும். சோறு குழண்டு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டி எடுத்து உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் சோறு வடிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா இருக்கும். சோறு வடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் சூடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாட் பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஹாட் பாக்ஸ்ல சோற போட்டு அப்படியே மூடிடக்கூடாதுங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை போட்டு நீங்க மூடிட்டீங்க அப்படின்னா சோறு ரொம்ப நேரத்துக்கு சூடாவும் இருக்கும், அதே சமயம் அந்த வேர்வை தண்ணி சோறுல பட்டு சோறு நீர்த்து போகாமலும் இருக்கும். சோறு சூடா இருக்கிறதுனால அதுல இருந்து வரக்கூடிய அந்த நீராவி வந்து திரும்பவும் அதுலயே தாங்க விழுந்து நமக்கு ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு நீங்க மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை மணி நேரம் ஆனாலுமே சோறு ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. இதையே சப்பாத்திக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கடைகளுக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி துணிப்பை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த துணிப்பையை தான் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நெட் கிளாத் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், துணிப்பை பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவாங்க. இப்போ இந்த துணிப்பையை நல்லா நீள வாக்கில் எவ்வளோ ஹைட்டுக்கு உங்களால் கிழிக்க முடியுமோ அந்த மாதிரி கிழிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு துணிப்பையை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேங்க. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை சேர்த்துக்கலாங்க. என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு தனியாக சோப்பு வச்சுருப்போம், நமக்கு தனியாக சோப்பு வச்சுருப்போம். எப்படியும் மாதத்துக்கு ஒரு சோப்பாவது எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். அப்போது அந்த சோப்பு சின்னதாகிடுச்சுன்னா நம்ம அதை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சோப்பெல்லாம் தூக்கி போடாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி இந்த சோப்பை நான் எதை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சோப்பு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே நாட் போட்டு எடுத்துக்கிட்டேங்க, அவ்வளோதான். இப்போது மேலே வந்து துணி இருக்கு இல்லையா, உங்ககிட்ட நெட் கிளாத் இருந்தால் அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ இதை எதில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்காக தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு எப்படா டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. டாய்லெட்டை நம்ம என்ன தான் சுத்தமாக வச்சுருந்தாலுமே பாத்ரூம்லேருந்து நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டுருக்கும், ஈர ஸ்மெல் வந்துட்டுருக்கும். டாய்லெட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே நமக்கு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் டாய்லெட் சீக்கிரமாக அழுக்காகாமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு டாய்லெட்டுக்கும் இந்த மாதிரி ஃப்ளஷ் டேங்க் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, அதில் ஃபுல்லாகவே தண்ணி தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த டேங்க்குக்குள்ளே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த துணியை உள்ளே விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் துணி வெளியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அந்த தண்ணியில் அந்த சோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கரைஞ்சி வெளியில் வரக்கூடிய அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல நுரையாகவும் வரும், அதே சமயம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். நுர தண்ணி யூஸ் பண்ணுறதுனால, அதாவது சோப்பு தண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு டாய்லெட் சீக்கிரம் அழுக்காகாது, பேட்ஸ் பல்லும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? முடியில் கை வச்சா கையோடு கலண்டுட்டு வருதா? தலையில் சீப்பே வைக்க முடியல, சீப்பு ஃபுல்லாக முடியாக தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. முடி கொட்டின இடத்துல 7 நாளில் புதிய முடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல். இதில் வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்லேருந்து டைரெக்டாக மூலிகையை பறித்து நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க, பூக்கள் காய்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 நாளில் முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும், முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க, முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். நம்மக்கிட்ட ஹெர்பல் ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே ரெடி ஆயிடுச்சுங்க. ஆயில் பேக் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் 2 or 3 days உங்க கைக்கு வந்துடும். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தா 7 நாளில் சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா முடி பாதியிலே கட்டாகி கட்டாகி கொட்டும், அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும். இளநர பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும். பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பாருங்க, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் எப்போ இட்லி செஞ்சாலும் கல் மாதிரி வருதா? உங்களுக்கு சாஃப்டான மல்லிகைப்பூ போல் ஸ்பாஞ்ச் இட்லி, குஷ்பு இட்லி மாதிரி கிடைக்கணுமா? கவலையே விடுங்க, ஒரு சிம்பிளான ஐடியா சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். அரிசி மாவு அதிகமாக இருந்தாலும் சரி, உளுந்து கம்மியாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனடியாக ரொம்ப சாஃப்டான இட்லி கிடைக்குங்க. வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் இட்லிக்காக வச்சுருக்கக்கூடிய மாவில் உங்களுக்கு உளுந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இட்லி செஞ்சோம் அப்படின்னா கல் மாதிரி வருதுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்லிக்கு தேவையான அளவு மாவு மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும், வேறு எதுவும் சேர்க்காதீங்க. நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 10 இட்லி செய்கிறதுக்கான அளவு மாவு மட்டும் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் அதிக மாவு எடுத்திங்கன்னா அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க, டக்குன்னு நம்ம வந்து இட்லி வறுத்து வச்சிடலாம். இப்போது இட்லி செய்யும் போது இட்லி நல்லா ரவுண்டாக ஷேப்பாக வரணும் அப்படின்னா ஒரு குழிக்கு ஒரு டைம் மட்டும்தான் நீங்கள் மாவு ஊற்றணும். அதாவது ஒரு டைம் எடுத்து டக்குன்னு அந்த குழியில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த குழியில் திரும்பவும் மாவு ஊற்றக்கூடாதுங்க. டக்கு டக்குன்னு ஒவ்வொரு குழியாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். அதே போல் இட்லி செய்யும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கனாவே போதுங்க, மாவு சூப்பராக வந்து நமக்கு இட்லி கிடச்சிரும். ஓவர் குக்கிங், அதாவது ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கும் போது இட்லி நல்லா ஹார்டாகி போயிடும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தை ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இட்லி அந்த மாவு ஊற்றி வைக்கும் போது தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது குஷ்பு இட்லி மாதிரி கிடைக்குமா அப்படின்னு 2 நிமிஷத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஃபுல்லாகவே நல்லா உப்பி உப்பி வந்திருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷத்தில் மாவு உப்பி வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டான இட்லி தான் கிடைக்கும்னு அர்த்தங்க. இதுவே மாவு வந்து உங்களுக்கு உப்பாமல் அப்படி சப்பையாகவே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் இட்லி கல் மாதிரி தான் இருக்கும்னு அர்த்தம். நாம் இதில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இட்லி எடுத்து காமிக்கிறேன். எந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாகவும் இருக்குது, நீங்களே பாருங்கள். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, துணி போட்டு இந்த மாதிரி இட்லி ஊற்றும் போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு எடுப்பாங்கங்க. நம்ம இதில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு துணிகளில் இட்லி ஒட்டாமல் நமக்கு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கும், இட்லியும் புட்டு போகாமல் இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட். லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம இட்லி எடுக்கும் போது அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய இட்லி எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி தண்ணி தண்ணியாக இருக்குங்க. பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நான் இட்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், தண்ணிலாம் தெளிக்கலைங்க. துணியிலேருந்து எப்படி இட்லி சூப்பராக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் நம்ம மிக்ஸ் பண்ணது தாங்க இதுக்கு காரணம். இட்லி பாருங்கள் நல்லா ரவுண்டாகவும் வந்திருக்கு, அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. உங்களுக்கும் இட்லி செய்யும் போது நல்லா கல் மாதிரி வருது அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், உடனே அதை சரி பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லியும் கிடைக்கும், அதே சமயம் நல்லா குஷ்பு இட்லி மாதிரி குண்டு குண்டாகவும் கிடைக்குங்க. இதுக்கு சுட சுட இட்லிக்கு ரெட் சட்னி வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இட்லியோட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்னோட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இட்லியில் லைட்டாக தொட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நல்லா சட்னியை தொட்டு சாம்பாரை தொட்டு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஐடியா பார்க்க போறோங்க. சோறு வடிச்ச கஞ்சை நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ நாளாக கீழே வேஸ்ட்டாக ஊற்றிட்டு இருப்போம் அப்படின்னா செடிக்கு வந்து ஊற்றிருப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நாளாக சோறு வடிச்ச கஞ்சை வேஸ்ட்டாக கீழே ஊற்றிட்டோமே, வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது சாதம் வடித்த கஞ்சை பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும், ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஆறி போயிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே சூடு ஆறி போயிடுச்சுங்க. இப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த கஞ்சை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடியில் இருக்கக்கூடிய கஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜெல்லி பதத்தில் கிடைக்கும், அதாவது ஃபுல்லாகவே நல்லா நீர்த்து போனதெல்லாம் மேலே தண்ணி மாதிரி இருக்கும். அடியில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சத்துக்கள் இருக்கக்கூடிய கஞ்சி இருக்குங்க. இந்த கஞ்சை வேஸ்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு இதை எதுக்காக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு பாருங்கள். அடியில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி பதத்தில் இருக்கக்கூடிய கஞ்சி ஒரு 5-6 ஸ்பூனை எடுத்து மிக்ஸி ஜாரோடு நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போது காலையில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் போட்டிருந்தாங்க, அதோட விதைகளை ஃபில்டர் பண்ணி தானே நம்ம ஜூஸ் குடிப்போம். அந்த விதைகளை வேஸ்ட் பண்ணாமல் மிக்ஸி ஜாரோட சேர்த்துக்கிறேங்க. இப்போது இது கூட நான் சுகர் ஆட் பண்ணலைங்க, ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சுகர் ஆட் பண்ணேன். அதனால் மாதுளம்பழ விதைகள் மட்டும்தான் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இப்போது இதை ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் வெயிலில் போய் முகம் எல்லாமே டேன் ஆகி போயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிலி ஃபேஸாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக்கை டெய்லியுமே போடலாங்க, அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாளாவது போட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் இதை முகத்தில் போட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் உங்கள் முகத்தை கழுவி பாருங்கள். ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும், அதாவது வெயில் காரணத்தினால வந்து அந்த டேன் எல்லாமே போயிடும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கலர் வேறையாக இருக்கும், இந்த வெயிலால் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கருப்பான மாதிரி இருப்பாங்க, கண்ணுக்கு கீழே கருவளையெல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். முகத்தில் எண்ணெய் வலியும் இல்லையா, அந்த ப்ராப்ளமும் சரியாயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனையும் சீக்கிரமாகவே சரியாயிடுங்க. 7 நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். முக்கியமாக கைகளை வச்சு நல்லா ஜென்டிலாக ரப் பண்ணிங்கனாவே போதுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். கண்ட க்ரீம்லாம் வாங்கி முகத்தை வந்து வீணாக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக் போட்டுக்கலாங்க. முகமும் டேமேஜ் ஆகாது, அதே சமயம் ரொம்ப நாளைக்கு இளமையாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் இன்றைக்கி கையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதை நீங்கள் முகத்துக்கும் செய்யலாம், கைக்கும் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 7 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடு தேடி ஹெர்பல் ஹேர் ஆயில் வரும். 7 நாளில் நல்ல வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதாவது முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டாப் ஆகி உங்களுக்கு முடி நல்ல க்ரோத் இருக்குங்க. மூலிகையை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கோல்டு வருமா இல்லை எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது குளிர்ச்சிலாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சளி தொந்தரவு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு ஸ்பெஷலான பூ வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பூ அப்படின்னு கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஆஃபர் காத்துட்ருக்கு. பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு.